ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ். இன்றைக்கு நம்ம சேனல் ஜிஎல் லைஃப் ஹாக்ஸில் விமனோட அன்ஹெல்தி ஹேபிட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வருது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பாசிட்டிவ் சேஞ்சஸ் மூலமாக எப்படி சரி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக பெண்கள் அவங்கள பற்றி அவங்க கேரே பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி, சில்ட்ரன், ஹஸ்பண்ட் அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்து அவங்களுக்காக பாதர் பண்ணி நம்ம எல்லாம் செய்யும்போது நம்மளை பற்றியும் நம்ம கொஞ்சமாக கேர் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அவங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸை நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆய்வில் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் உமன் தான் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை லீட் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பும் சரியான தூக்கம் இல்லாததும் தான் காரணம். சரியான தூக்கம் இல்லை, சரியான நம்ம ஃபுட் வந்து இன்டேக் எடுக்கலை அப்படின்னும் போது நம்ம லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாக நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியும். என்னென்ன மாடிஃபிகேஷன் செஞ்சால் நம்ம வந்து நம்ம ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ண முடியும்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் செல்ஃப் கேர் ரூட்டின். இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம எல்லாரையுமே நல்லா பார்த்துக்க முடியும். பீயிங் ஹெல்தின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாக நம்ம போட்டிருந்தோன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், கண்டிப்பாக தூக்கமின்மை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறமா தூக்கமின்மைக்கு மேஜர் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் தான். இந்த வெயிட் கெயினை நம்ம எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம்? உங்களால் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான டைமை ஒதுக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். சிம்பிள் சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம். ரொம்ப ஹார்டாக பண்ண முடியலை அப்படின்னாலும் நீங்கள் சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். வாக்கிங் பண்ணலாம். ஸோ வாக்கிங்கில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக நம்ம டைம் மேனேஜ் பண்ணி வாக் பண்ணுறது தான். ரெண்டு டைமிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், மார்னிங் அப்படி இல்லைன்னா ஈவினிங். ஏதாவது ஒரு டைமிங்கில் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வாக் பண்ண ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாகும். லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணுறதுக்கு சில டைம் வந்து ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு திரும்பவும் வெளியில் போய் வாக் பண்ணணுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம வாக் பண்ணும்போது நம்ம எவ்வளோ தூரம் வாக் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் வாக் பண்ணுறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம நடக்கும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அது யாராக வேணால் இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் பசங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக வேணால் இருக்கலாம். அவங்க கூட வந்து நீங்கள் சேர்ந்துட்டு நீங்கள் ஒரு வாக் போயிட்டு வரலாம். கண்டிப்பாக 30 to 45 minutes நமக்கு வாக்கிங் வந்து இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வாக் பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸும் ஆகுது, நம்மளோட பிரெயின் வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவும் பண்ணுது. ஏன்னா நம்ம பிடிச்சவங்களோட வாக் பண்ணுறோம். ஸோ அதனால் இல்லைங்க, எனக்கு வந்து கூட யாரும் வாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு மியூசிக் கேட்டுகிட்டே வாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக நிறைய ஆப்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குக்கு எஃப்எம்னு ஒன்று வருது. ஸோ அதில் வந்து நமக்கு ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்டோரிஸ் கேட்டுகிட்டேவும் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே நீங்கள் நடக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக், நல்ல மெலோடியான மியூசிக் போட்டுட்டு நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கிறோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வாக்கிங்கில் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் டைமை நம்ம வந்து தினமும் வாக்கிங்க்கு எடுத்துக்கிறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 6 மணிக்கு வாக்கிங் பண்ணுறீங்க, அடுத்த நாள் 7 மணி, அதுக்கடுத்த நாள் 8 மணின்னு அப்படின்னு நீங்கள் மாற்றுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் வாக்கே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். சரி ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஒரு டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே டைமை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாக்கிங்கில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் நமக்கு இருக்குது. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்கணும். ஸோ வாக்கிங் பண்ணும்போது நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நார்மலான ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு நடக்கிறது, இல்லைனா ஹை ஹீல்ஸு, இல்லைனா கட்ட செப்பல் அந்த மாதிரி போட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாக் பண்ண பண்ண உங்களுக்கு ஹீலில் வந்து பெயின் வந்துடும். சில பேருக்கு முட்டிலையும் பெயின் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும், நம்ம வாக்கிங் போக முடியாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிராண்டட் ஷூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வாக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள் கண்டிப்பாக அந்த ஆர்வம் உங்களுக்கு வரும் வாக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி செல்ஃப் கேர் ரூட்டீனில் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்தவுடனே இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சுட்டு காலையிலே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பாரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நம்ம நைட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து நம்ம எடுக்கிற ஃபுட்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்து ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு வார்ம் வாட்டர், இதை வந்து நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த வார்ம் வாட்டரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் வார்ம் வாட்டரே 2 டம்ளர் அளவுக்கு குடிக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அதை ஹெல்ப் பண்ணும். சில லேடிஸ்க்கு மார்னிங் எழுந்தவுடனே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும், இல்லைனா டீ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ இந்த காஃபி டீ பழக்கத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, உடனே மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய டம்ளரில் காஃபி குடிக்கிறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு மாற்றுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மார்னிங் வந்து காஃபி இல்லை டீ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் மட்டும் எடுக்க பாருங்கள். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நார்மலாக இட்லி தோசை பூரி அந்த மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான வகையில் சாலட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அது வந்து வெஜ் சாலடாகவும் இருக்கலாம், ஃப்ரூட் சாலடாகவும் இருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவல் புட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். கருப்பு உளுந்து கஞ்சி, கருப்பு உளுந்து களி அந்த மாதிரி சாப்பிடலாம். பார்லி சூப்பு, பார்லி சூப் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி, அப்படி இல்லைனா பார்லி கஞ்சி மாதிரியும் எடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டின பயிர் இருக்குல்ல, ஸோ அதை கூட நீங்கள் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி மார்னிங் ஃபுட் ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து எப்போவுமே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் செல்ஃப் கேர் ரூட்டனில் நம்ம 3rd ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும். 1 நாளைக்கு 4 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பாக நம்ம குடித்து முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சு குடித்தாலும் சரி, எப்படி குடித்தாலும் சரி, 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நம்ம வந்து குடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் அப்படின்றதே இருக்காது. ஸோ பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்கின் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் காலையில் முடித்ததுக்கப்புறமா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக நம்ம எதாவது ஃப்ரூட்டு அப்படி இல்லைனா ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம். ஸோ ஜூஸை விட வந்து நம்ம ஃபுல் ஃப்ரூட்டாக எடுக்கும்போது அதுக்குண்டான நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறமா லஞ்சில் பார்த்தீங்கன்னா கீரை காய்கறிகள் அதிகமாகவும் நம்மளோட சாப்பாடோட குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா மீட், சிக்கன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான கீரை காய்கறிகள் சாப்பிட பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு ஏதாவது நட்ஸ் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது, பாதாம், அதுக்கப்புறம் சீட்ஸில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து நல்ல அது விட்டமின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கடைசியான ஸ்டெப் செல்ஃப் கேர் ரூட்டீனில் 4th ஸ்டெப்பு, இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு.
ஸோ டின்னர் நம்ம நைட்டு சாப்பிட்ற டின்னர் பார்த்தீங்கன்னா 7:00 to 7:30 நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு 1 to 1.5 hours அப்புறமா தான் நம்ம தூங்கணும். ஸோ அப்போ தான் அந்த டைஜஷன் ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு நமக்கு நல்ல தூக்கம் வரும். முடிஞ்ச அளவுக்கு மதியானம் வந்து தூங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவர் நாப் மாதிரி எடுக்கலாம், ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes அந்த மாதிரி நீங்கள் தூங்கலாம். ரொம்ப நேரம்லாம் தூங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு வந்து தூக்கம் வராது. ஸோ அதனால் ஒரு 7 to 7:30 டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1 to 1.5 hours அப்புறமா நீங்கள் தூங்கி பாருங்கள். நல்லா வந்து பிரெயின் வந்து பயங்கர ரிலாக்ஸாக நல்ல தூக்கம் வரும். ஃபைனலாக நீங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஆஃப் ஹாட் வாட்டர் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளோட நரம்பு எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்து நமக்கு நல்ல தூக்கம் வரும். ரொம்ப கொதிக்கிற தண்ணி குடிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு தூங்கி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் வந்து சில ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உமனுக்கு வந்து கண்டிப்பாக லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம செல்ஃப் கேர் நம்ம பண்ணிக்கிட்டால் தான் மற்றவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிஎல் லைஃப் ஹாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.